அட்டை நல்ல
அது எப்படி விரைவாக கட்டி வருகிறது தெரியுமா? எப்படி எப்படி அம்மா கட்டுகின்றான்? ஆனை சேலைகளிலே கருங்கல்லாக கருங்கல்லாலே ஒரு உயர்ந்த மணி மண்டபத்தை கட்டுகின்றார்கள். அம்மா உச்சினி மாவட்டத்தில் உயர்ந்த மட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா என்று சொல்லி யானையில் கருங்கல் எல்லாம் இழுத்துறாங்க. அந்த யானையாலே இழுக்க முடியல, அவ்வளவு கடினமாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அந்த உச்சிமலையிலே மாகாளிக்கு கோட்டையிட வேண்டும் என்று சொல்லி யானைகளையும் குதிரைகளையும் வச்சு கல்லுகளையும் மலைமேலே ஏற்றுகின்றான். அப்படி அவன் அழகாக சிறப்புடனை கட்டி வரும் பொழுது என்னென்ன சிற்பங்கள் வைக்கின்றான் தெரியுமா? அந்த பாராஜடாமுடி என்று சொல்லக்கூடிய பூதத்தின் சிற்பமும் வேதாள பூதத்தின் சிற்பங்களையும் செதுக்குகின்றான். இப்படியாகவே மேலும் அந்த மணிமண்டபங்களிலே என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? என்ன என்னெல்லாமா இருக்கின்றது? அந்த பிள்ளை போல் நடக்கோ போல் நடக்கோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாடல் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான அலங்காரம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு சிற்பங்களும் அழகாகவே செய்து வைக்கிறார்கள். அப்படி இங்கு இருக்கின்ற பொழுது தேவநாடு ஆனதிலே தேவநாடு ஆனதிலே அப்படியா? சரி, வாயு
யாருடைய நடனம் சிறந்ததாக இருந்தது? என்ன இந்த பிள்ளை பேர் இருக்கலாம், பேர் சொல்லுங்க. பேர் மறந்து பற்றோம்.